எங்கள் மாவட்டத்தோட மாவட்ட பொருளாளர் முதலியார், சரிங்களா? எங்கள் தொகுதி மொடக்குறிச்சி தொகுதினா மொடக்குறிச்சி தொகுதியோட சட்டமன்ற பொறுப்பாளர் அருந்ததியர். ஜாதி வெறியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீ உன்னோட ஜாதி எவ்வளோ தூரம் பெருமையான பேசு, யாரையும் தாழ்த்தி பேச. இவ்வளோ ஒரு வினோதமான ஒரு ஜாதி தலைவராகவும் இருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும், பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்கு. அப்படி உங்களுடைய கட்சியில் என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? இந்த ஆகச்சிறந்த ரெண்டு தலைவரில் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் வந்து சமூகநீதி பேசுகிறா, சமூகநீதி யார் கடைபிடிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புதிய திராவிடர் கழகத்தின் ராஜு கவுண்டர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் குறிப்பாக வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதி கட்சி இயக்கமாக இருந்து ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒரு வினோதமாக பார்க்குறேன், ஏன்னா ஒரு ஜாதியாக இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி தான் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்தை தகுந்து மற்ற சமுதாய மக்கள்லாம் அரவணைச்சு, மற்ற சமுதாய தலைவர்கள்லாம் அரவணைச்சு ஒரு கூட்டத்தை நடக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலமோ அரசியல் லாபமோ எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலுமே மனதார பண்ணுறீங்களா? இல்லை, இது உண்மையாக மனதார பண்ணுற ஒரு விஷயம். நான் வந்து கொங்கு நாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் நலச்சங்கம் 2010 ஆரம்பித்தேன். 2017 தான் புதிய திராவிட கழகம்னு ஆரம்பித்தேன். இந்த 7 வருஷத்தில் நீங்கள் என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 7 வருஷமாக வந்து வேட்டு கொண்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது பார்த்தீங்கன்னா வேட்டு கொண்ட சமுதாயத்துக்கு ஒரு சும்மா சும்மா நம்ம ஒரு குடும்பத்தான பழகிறோம், அவங்களுக்கு வந்து கோயிலில் பிரச்சனை இருக்கும், அவங்க இப்போ இடத்துல பிரச்சனை இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி கலப்பத்தில் இருக்கணும் அது இதுன்னு இது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வேட்டுக்கொண்டு மட்டும்தான் இருக்குது தான் நாங்கள் போய் பார்த்தோம். அது மாதிரி கொங்கு மடத்தில் செட்டியாக இருக்குது பிரச்சனை இருக்குது, முதலியாக இருக்குது பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தொழில் பார்த்தீங்கன்னா சொல்லி முதலியார் மட்டும்தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி டெக்ஸ்ட்னா முதலியார் தான் பண்ணுவாங்க, வணிகனா செட்டியார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி எல்லா ஒருத்தரோட டாமினேட் அதிகமாகி எல்லா அந்த கொங்கு மடத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறான். நமக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனையுமே இந்த மக்களுக்கெல்லாம் இருக்குது. நாடாக இருக்குது, முறையாக இருக்குது, செட்டியாக இருக்குது, பண்ணி இருக்கிறது, பறையர் இருக்குது, அருந்தியர் மக்கள் பெரும்பான்மை கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமாக அருந்தியர் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது என்னதுன்னா இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும். இது ஒருங்கிணைச்சு இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறக்கும் மக்களுக்காக பேசுகிறக்கே இல்லை சார். இந்த மக்கள்லாம் வந்து அநாத ஜாதியாக இருக்காங்க. வேட்டுக்கொன்று மட்டும் இல்லை, அனைத்து சமூகமே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமூகமும் அனாதியாக இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம நான் அவங்க வந்து வித்தியாசமாக தான் பார்க்க, அதான் இவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நீங்கள் நம்ம மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா சமூகத்தையும் வரவழைச்சு நம்ம மாநாடு போட்டோம். விசிகாலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா செட்டியார், மோதியார், வேட்டுக்கொன்று, அருந்ததியர், பல்லர் எல்லாமே எல்லாமே மிங்கு யாராக அந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் முதல் வரிசையில் நான் நடுவில் வந்துடுவோம், முதல் வரிசையில் வர வச்சு நம்ம நடத்துகிறோம். எங்கள் தீர்மானம் 24 தீர்மானம், அதில் 4 தீர்மானம் தான் வேட்டுக்கொன்று தீர்மானம், மீது 20 தீர்மானம் அனைத்து சமுதாய மக்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி போட்டோம். இப்போ அந்த மண்ணுடையார் சமுதாயத்துக்கு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜாதி தலைவராங்கிற ஒரு இல்லை கேள்விகள்லாம் இல்லை. உண்மை அதை என்ன விஷயம்னா அது நடக்குதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 விழா நாங்கள் நடத்தினோம், போன வாரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தினோம். 50 விழா என்ன விழா, என்ன விழா சொல்லுங்கள். 50 விழாலாம் என்ன நடத்தினா, காமராஜர் பிறந்த நாளா, காமராஜர் பிறந்த நாளுக்கு பொதுக்கூட்ட கொங்கு மடத்தில் காமராஜரை கொண்டாடக்கூடிய காங்கிரஸ் கட்சியே வந்து இந்த வரைக்கும் பொதுக்கூட்டம் அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் போகல பார்த்தோம். அது செய்தி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட கொங்கு மடத்தில் சுதந்திர போராட்ட தியாகினார் முதல்ல வரக்கூடிய யார், திருப்பூர் குமரன். காமராஜர் பிறந்தநாள் விழா, திருப்பூர் குமரன் பிறந்தநாள் விழா. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய வள்ளல் இப்போ ஆடி 12 முடிஞ்ச வள்ளல் வள்ளுவரியோட புகைப்படத்தில் போகலாம். அதே மாதிரி பொல்லான், அதே மாதிரி புனாலும் நடர். இது மாதிரி அந்த 5 சமூகம் பெரும்பான்மையாகக்கூடிய அந்த சமூகங்களை இணைச்சு தான் அங்கே வச்சுருந்தோம். அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது நாள் வரைக்கும் நீங்கள் சொன்னக்கூடிய இல்லை அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் வந்து இணைகிறதுங்கிற விஷயத்தை விட அவங்கள ஒருங்கிணைக்கிறது தான் பெரிய விஷயம், எந்த பிரச்சனைகள் இல்லாமல். அதை எப்படி பண்ணுறீங்க அது உங்களால்? இல்லை அது மக்கள்கிட்ட அந்த எண்ணங்கள் இருக்குது. இதுக்கு பூனைக்கு மணி கட்டுறது யாரு, இந்த இதெல்லாம் தட்டி கேட்கறது யாரு அப்படின்னு என்னைக்கு ஒரு மக்கள் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு மக்கள் பாதிச்சுட்டு தான் இருப்பான். அந்த மக்களுக்கு பேசக்கூடிய குரலாக நாங்கள் இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களோட குரலாக நாங்கள் இருக்கணுங்கிறக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த புதிய திராவிட கழகம். நீங்கள் இத்தனை வரைக்கும் உங்களோட புதிய திராவிட கழக மாட்டு சமூகம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். அந்த பொதுக்கூட்டத்தில் 500 பேர் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில் நம்ம அந்த பொதுக்கூட்டத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க, சரிங்களா? எங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம், மேற்கு மண்டலத்தோட மண்டல செயலர் அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர், சரிங்களா? அருந்திய சமுதாயர் மாகாளிப்புன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய கட்சியிலிருந்து வெளியே வந்தவர் தான். அவர் அன்னைக்கு அவர் இருக்கார் எங்கள் மாவட்டத்தோட மாவட்ட பொருளாளர் முதலியார்,
சரிங்களா. எங்கள் தொகுதி மொடக்குறிச்சி தொகுதினா மொடக்குறிச்சி தொகுதியோட சட்டமன்ற பொறுப்பாளர் அருந்ததியர். இது மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் இப்போ பொறுப்பு கொடுத்துருக்குறோம். எல்லாம் அப்போ என்னோட மாநில கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில பாதுகாப்பு படையோட தலைவர் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மதுரக்காரர் திருப்பூர் இருக்காரு. அவர் போட்டீங்க பாதுகாப்பு படை, ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி மிலிட்ரி சரிங்களா. அதனால அதான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பிரணித்துவம் நாங்கள் கொடுக்கணும். எல்லா சமூகம் கலந்துதான் இருக்கணும். எல்லா சமூகத்துக்காக போராடக்கூடிய இயக்கமாக புதிய திராவிடர்கள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் மேலும் வளர்ந்து வரும், அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக நாங்கள் கட்டாயம் வருவோம், பெரிய கட்சியாக வருவோம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சார், இப்போ உங்கள்ட்ட இன்னொரு கேள்வியை ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். ஜாதி வெறியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜாதி வெறிங்கிறது நிறைய இடங்களில் நடக்குது, நிறைய செய்திகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை. ஜாதி வெறினா என்ன, ஏன் அது நடக்குது, அது இல்லாமல் ஒரு மனிதர்கள் ஜாதி சமூகத்தினர் தான் இருக்க முடியுமா? அதாவது இந்த ஜாதி வெறி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பெரிய அளவில் ஜாதி கலவரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மண்டலங்கள், தென்மண்டலங்கள் இங்கே வடக்கு இந்த பகுதியில் ஏன் நடக்குன்னு சொன்னால் அவங்க பொருளாதாரத்தில் பெருசாக வந்து வளரலை. இப்போ கொங்கு மண்டலம் பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. இங்கேயே ஜாதி கலவர் வரலன்னு நீங்கள் கேட்கணும். ஜாதி கலவர் ஏன் வரலைன்னா இங்கே வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸோ பெரிய பொருளாதாரமோ இல்லாதே அவங்க அந்த இடத்துலையே கிடக்கிறாங்க. எப்படின்னா வேலைக்கு எல்லோரும் போகாச்சும் அட் ரொட்டீனை வந்து நிறையா வேலைகளை வீ வேலையை பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கே டைம் இருக்காது. சரியா, ஜாதி உணர்வு வேணும் தலைவா, அதை நம்ம இருக்கலை. உன்னோட ஜாதி எவ்வளோ தூரம் பெருமையான பேசு, யாரையும் தாழ்த்தி பேசாது. இந்த மனுஷனாக பிறந்த கடவுள் படித்த மனுஷனாக பிறந்த யாரையுமே உனக்கு கீழே நினைக்காத. என்னைக்கு நீ நினைக்கிறியோ அது ஆபத்து. உணர்வு இருக்கணும், ஆனால் வெறி இருக்கக்கூடாது. வெறி இருக்கக்கூடாது, உணர்வு இருக்கணும். உணர்வு இருக்கணும், அந்த இனத்தில் நாம் பிறந்தோம், அந்த இனத்துக்காக செயல்படணும், அந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கலாம். ஆனால் வந்து நாம் பெரிய நீ சரியும் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இங்கே மக்களாக பிறந்த அனைவரும் ஒருத்தம் தான். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாம் அவனுக்கு காது மூக்கு கண்ணு வாய் எல்லா இதுதான் இருக்குது. அதே ரத்தம் தான் ஓடுது, வெவ்வேறு சாதிக்கு ஒவ்வொரு ரத்தம் ஓடலை. ஆனால் நாம் அவையில் உணர்வுகளுக்கு அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த அவிகளுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவிகளுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, அவிகளுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. நாம் என்னதான் இருந்தாலும் அவிகளுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் நீங்கள் வந்து ஸ்டாண்டாக இருங்க, உங்கள் கொள்கையை நிறுத்துங்க, என்னென்ன பண்ணுங்கள். உங்களை எவ்வளோ வேணால் அந்த நாட்டை ஆண்டதுன்னு யாருன்னு வேணால் சொல்லலாம், எந்த சமூகம் நான் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கீழே வாழ்ந்த சமூகம் நீங்கள் சொல்லாத, இதைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். இவ்வளோ ஒரு வினோதமான ஒரு ஜாதி தலைவராகவும் இருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும், பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி உங்களுடைய கட்சியில் என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? சார், என்னோடய கொள்கை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மக்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து கிடைச்சிட்டா எனக்கு அது போதும். அது வரைக்கும் நாங்கள் போராடத்தையில் இருக்கோம். பிரின்சிபல் எங்களோட கொள்கை இதுதான். அரசியல ஒடுக்கப்பட்ட எப்படி அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவர்களுக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அரசியல் இது என்னைக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்கள் இந்த கட்சியை வந்து நடத்துவோம். இதைத்தான் முன்னிறுத்து இந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாவோ நல்லது கெட்டதுனா நாங்கள் போய் நிற்போம். இதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கழகம் தான் புதிய திராவிட கழகம். நான் ஜாதியை பார்த்துருந்தலைவா, ஜாதியில் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தலைவா, இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு அதாவது இருந்தால் என்ன மாதிரி பாதிக்கப்படுறான், நான் தான் பாதிக்கப்படுறேன்னு கொங்கு மடத்தில் அதிகப்படியாக ஒரு சமுதாயத்தினால நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம்னு நினச்சோம். ஆனால் அது உண்மை இல்லை. எங்களை மாதிரி எல்லா சமூகமும் பாதிக்கப்படும் போது வந்து இதற்கு வந்து முழு தீர்வு கண்டானோ அப்படிங்கிற உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். அதனால் எல்லா சமூக மக்களுக்கும் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு முதுகலும் எங்கள் வேட்டு கொண்ட சமுதாயம், என்னோடய இளைஞர்கள், எங்கள் மக்கள். அதே மாதிரி அந்த இப்போ வந்து எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு நாம் இதெல்லாம் இதெல்லாம் மீட்டெடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும், உங்களுக்கான என்ன வேணும். இப்போ நம்ம திமுக ஓட யார் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், திமுக ஓட யார் இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் ஆளுக்கூடிய ஆட்சி ஒரு நீங்கள் ரெண்டே கட்சி தான் திமுக, அதாவது நம்ம தமிழ்நாடு எடுத்தால் திமுக அண்ணா திமுக, இதில் யார் பெஸ்ட் நம்ம பார்க்கணும், இதில் யார் உண்மையாக இருக்குன்னு பார்க்கணும். புரியுது இல்லையா? ரெண்டு தலைவர்கள் இந்த ஆகச்சிறந்த ரெண்டு தலைவர்கள் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் வந்து சமூகநீதி பேசுகிறான், சமூகநீதி யார் கடைபிடிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக முதல்வர் வந்து எனக்கு பொறுத்தவரை எல்லா விஷயத்துலையுமே சமூகநீதியை அவர் பின்பற்றுறார். அவர்கிட்ட சில விஷயங்கள் போய் சேர்றதில்லை. புரியுதா? அந்த குறை இருக்குது, அந்த குறை அதாவது இல்லாமல் இருக்குமா? அதாவது எப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டமைப்பு, அதை தாண்டி இந்த மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிடர்களும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர்கிட்ட அதாவது இது மாதிரி மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, எடுத்துகிட்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்த்தணும், அவர் தான் பெற்றுத்தருவார். ஏன்னா மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வந்து சிறப்பாக செயல்படுறார். ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி வந்து தாலி தங்கத்தை விட்டு இன்றைக்கி பஸ் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கி ஃப்ரீடமாக காசே வேண்டாம் பண்ண எந்த கோயிலுக்கு வேணால் போயிட்டு முடியும். முந்தி வந்து ஒரு கணவரை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கோயிலுக்கு போகிறனா கூட ஒரு சர்ச்சுக்கு போகிறனாலும் சரி
ஒரு மசூதிக்கு போகிறனாலும் சரி, அவைய வீட்டுக்காரர் எதிர்பார்த்த சூழல் போய் அடப்ப அசையர் போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டுலாம், இந்த இடத்துக்கு போயிட்டுலாம், ஒரு நல்லது கிடத்துக்கு போயிட்டுலாங்கிறத இன்றைக்கி முதல்வர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடக்கும். அது நமக்கு சின்ன விஷயமா தெரியும், நம்ம இன்னைக்கு கார் வச்சிருக்கலாம் பைக் வச்சிருக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம், பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி 1000 ரூபாய்ங்கன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு நாம நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக டீ சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்லாம் 1000 ரூபா முடிஞ்சிடும், ஆனால் பெண்களுக்கு அந்த 1000 ரூபா எவ்வளோ தூரம் ஊக்கத்தொகையாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி அதெல்லாம் பெரிய விஷயம், சின்ன விஷயம் இன்றைக்கி தான் அதெல்லாம் சின்ன சின்ன சிறுதுளி தான் பெருவழின்னு சொல்கிற மாதிரி அந்த சிறு துளி தான் இன்றைக்கி வந்து நீ நான் இன்றைக்கி 40 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய முதுகெலும்பு இருந்திருக்கு. நான் தான் சொல்கிறல, நான் சொல்கிறது எல்லாமே நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இதுவும் இதுவும் நடக்கு. 200 தொகுதி ஸ்டாலின் ஜெயிப்பார், அதுக்கு நாங்கள் பக்கம் மூலமாக இருப்போம். பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுதியதுக்கு நெவரஸ் தமிழ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.